நேயர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் நேர வணக்கம். இது நம் சிறகுகளை ஃபார்ம் 89.6 இது சமுதாயத்திற்கான வானொலி. நேயர்களே, ஆற்றல் அறிமுகம் நிகழ்ச்சியில நம்ம இன்றைய தினம் யாரை சந்திச்சு பேச போறோம் அப்படின்னா, பொதுவா நம்ம எல்லாருமே நடக்க ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒரு 2 வயசு ஆயிடும். ஆனா இவரு 1.25 வயசுல இருந்தே ரொம்ப ஓட ஆரம்பிச்சுட்டாருன்னே சொல்லலாம். அதுவும் சாதாரணமா ஓடலங்க, காலையில சக்கரம் கட்டிட்டு ஓடுனவர் தான். ஸ்கேட்டிங் 1.25 வயசுல இருந்து ஸ்கேட்டிங் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக இந்த ஸ்கேட்டிங்கை ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நம்ம வெங்கமேடு கொளத்துப்பாளையம் பகுதியை சேர்ந்த சஞ்சீத். அவரை சந்திச்சுதான் நம்ம நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அவங்க உடன் தாயாரும் இருக்காங்க, அவங்க கிட்டையும் பேச போறோம். இன்றைய தினம் ஆற்றல் அறிமுகம் நிகழ்ச்சி ஒரு சுவையான நிகழ்ச்சியாக இருக்க போகுதுன்னு நம்பலாம். வணக்கம் சஞ்சீத். வணக்கம், என் பேர் சஞ்சீத். நான் வந்து வெங்கமேடுல இருந்து வரேன். என் ஸ்கூல் பேர் பொன் வித்யா. வந்து நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? பெரிய படிப்பு தான் படிக்கிறீங்க. சரிங்க கண்ணா, எப்படி ஸ்கேட்டிங் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? நான் ஃபஸ்ட்லேருந்து எங்கள் முத்துக்குமார் சார்ட்ட தான் நான் கற்றுக்கிறேன். சரிங்க கண்ணா, உங்கள் மாஸ்டர் எப்படி சொல்லித்தராரு? நல்லா சொல்லித்தருவார். நல்லா சொல்லித்தருவார். கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? நான் வந்து ஸ்டார்டிங் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போக போக அதுவே எனக்கு ஈஸியாக தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நானே ஆரம்பிச்சிட்டேன். நீங்களே தனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. தனியாக பண்ணும்போது உங்களுக்கு வயசு என்ன ஞாபகம் இருக்குங்களா? தனியாக பண்ணும்போது எனக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும். 4-5 வயசு? சரி 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 கண்ணா, பரவாயில்ல, ஞாபகம் இருக்கு. எங்களுக்குலாம் 5 வயசுல நடந்ததுலாம் ஞாபகமே இல்லை. சரி, நிஜமா ஆச்சரியமா தான் இருக்கு. நீங்க ஸ்கேட்டிங் கத்துக்கும் போது உங்க அம்மா அப்பாலாம் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு? அப்ப வந்து சில டைம் வந்து அம்மா அப்பா இருப்பாங்க, எங்கள் அப்பிச்சு இருந்தால் நான் அதே இடத்துல நகராம அப்படியே அப்பிச்சு கூட இருந்துருவேன். அம்மா அம்மா தான் டெய்லி இருப்பாங்க. ஒரு 5 வயசு தான், 5 வயசுல இருக்கும் போதே அம்மா அதுக்கப்புறம் விட்டுட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, மாஸ்டர் கிட்ட எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க கண்ணா? ஈவினிங் வந்து 2.5 ஹவர்ஸ், மார்னிங் வந்து சண்டேனா வந்து 4 ஹவர்ஸ், நார்மலாக ஸ்கூல் இருக்க டைம்னா 1 ஹவர். சரி, இந்த 1 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? 150 மீட்டரில் ஒரு நாளைக்கு நான் ரேஸ் வந்து ஒரு 5 ரேஸ் ஓடுவேன். அதுக்கப்புறம் வந்து சார் லேப்ஸ் கொடுப்பாரு, 10-20 அந்த மாதிரி ஏற்றுவாங்க. 50 ஒரு நாளைக்கு 60-70 லேப்ஸ் போடுவீங்க. சரி சரி சரி, நீங்கள் ஆரம்பத்தில் ஸோ பண்ணும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சுங்க? அட்ஜஸ்டபிள் இருக்கும்போதே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனால் அதுக்கப்புறம் போக போக ஈஸியாக பழகிடுச்சு. சரிங்க சஞ்சீத், நீங்கள் ஸ்கேட்டிங்லாம் இத்தனை வருஷம் கற்றுக்குறீங்க, அதெல்லாம் சரி தான், ரொம்ப குட்டி வயசில் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க. ஸ்கேட்டிங்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போது? தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்கேட்டிங்கில் வந்து நம்ம ஷூ போடணும், அது கீழே வந்து 4 வீல்ஸ் இருக்கும். சரி, அதை நம்ம பேலன்ஸ் பண்ணோம். இது வந்து ஒரு டைப். இன்னொரு டைப் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் லைனு, அதில் வந்து ட்ரை பண்ணணும். சரி, அதே மாதிரி ஸ்கேட்டிங் போர்டு இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. சரி, இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் எது கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? நான் ஆரம்பத்தில் ஸ்கேட்டிங் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி எங்கள் சார் வந்து ஸ்கேட்டிங் எடுக்காரு, அது சும்மா ஃபிட்னஸ் அப்போ நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஃபிட்னஸ்க்காகங்களா? சரி, எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சிங்க? இந்த ஸ்கேட்டிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும், இல்லைனா கால் இழுத்து பிடிச்சிக்கும். சரி, அதுக்கப்புறம் ஸ்கேட்ச் எப்போ முடித்தாலும் வார்ம் டவுன் பண்ணணும், இல்லைன்னா அது நைட்டு லெக்கு பெயினாக இருக்கும். அப்போ லெக் பெயினும் இருக்கும். நீங்களே தொடர்ந்து நாம நிகழ்ச்சியை கேட்கலாம் ஒரு இனிமையான பாடலுக்கு பிறகு. நேர்கள் இன்றைய தினம் நாம சஞ்சீத் அவரை சந்திச்சுதான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வெங்கமேடு கொளத்துப்பாளையம் பகுதியை சேர்ந்தவங்க. எப்படி கண்ணா, வயசு ரொம்ப குட்டி வயசு, அந்த கால் வலி இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எப்படி கத்துக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சுன்னு தெரிஞ்சு? நான் ஸ்டார்டிங்ல எனக்கு ஸ்கேட் அவ்வளோக்கா பிடிக்கல. சரி, போக போக எல்லாம் சார் கேம்ஸ் வைப்பாங்க, அதுக்கப்புறம் சார் ஜாலியா அவரையும் கூட சேர்ந்து பண்ணுவாரு, கிரிக்கெட் விளையாடுவோம் நாங்க அங்க. ஓகே, அதனால ஜாலியா எனக்கு அங்கே பழகிருச்சு. ஜாலியா அந்த அட்மாஸ்பியர் இருக்கனால நீங்க ஸ்கேட்டிங் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க. சரிங்க சார், இப்படிதான் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, அது எப்படி குழந்தைங்க அதை எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான புரிதல் இப்ப இருக்கக்கூடிய நிறைய ஆசிரியர்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்புறோம். முதன் முதல்ல நீங்க எப்படி விளையாட ஆரம்பிச்சீங்க, எந்த போட்டியில முதல்ல கலந்துக்க ஆரம்பிச்சீங்க? நான் ஃபர்ஸ்ட் சேர்ந்தது ஸ்கேட்டிங் தான். ஸ்கேட்டிங் தவிர நான் எதுக்கும் அவ்வளோக்கா சென்னை போயிருக்கேன், கோயம்புத்தூர் போயிருக்கேன், திருப்பூர் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். நிறைய இடத்துக்கு போயிருக்கீங்க. முதன் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றீங்களா? டைம் போனும்போது அப்போ நான் வந்து அட்ஜஸ்டபிள் இருந்தேன். ஓகே, அப்போ எனக்கு 2.5 வயசு, அப்போ எனக்கு அவ்வளோக்கா என்ன பண்ணுன்னு தெரில. சரிங்க, அந்த மேட்ச் வந்து ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் 2 மேட்ச் பயந்தேன், அதுக்கப்புறம் எதுவும் தோணல. இப்போ 2.5 வயசுல நீங்க போட்டிக்கு போயிட்டீங்க. மேட்ச் உங்க கூட இருந்த சக போட்டியாளர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? எங்க டீம் கூட எல்லாரும் வரமாட்டாங்க. சரிங்க, வேற வேற இடத்துல இருந்து வருவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நிறைய பேர் வந்திருந்தாங்க, அவங்க எனக்கு முன்னாடி சேர்ந்த மாதிரி தோணுச்சு. ஓ, அதனால நீங்க கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டீங்க. உங்களோட வயசுல பெரியவங்களா? ஆமா, இருப்பாங்க. சரி, அப்ப நீங்க மேட்ச்லாம் போகும்போதுலாம் கூட யார் வருவாங்க? அம்மா,
அப்பா அவர் ரெண்டு பேருமே இல்லனா அப்பச்சி ஓகே இவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து சாரு வருவாங்க சாரு வருவாங்க சாரு வருவாங்க சரி எப்படி அங்க போயிட்டு நீங்க யாரை பார்த்து வந்துட்டு சரி எப்படியாவது இதை விளையாண்டு முடிச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கு யாரு நல்லா சேர பண்ணுவாங்க எல்லாருமே கத்துவாங்க யாரும் சொல்றதுன்னே தெரியாது எல்லாருமே ஓடு ஓடுன்னு கத்துவாங்க எல்லாமே சேர பண்ணுவாங்க சர்க்கிள் மாதிரி ஒரு ஸ்கேட்டிங் இருக்கும் இல்ல அப்படின்னா ஒரு சம் டிஸ்டன்ஸ் கொடுத்து அதை நம்ம கவர் பண்ற மாதிரியான ஒரு போட்டிலாம் வித்தியாசமா வைப்பாங்கல்ல எந்த மாதிரியான விளையாட்டுல கலந்துக்கிறீங்க அப்புறம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீங்க வந்துட்டு இது பண்ணுவீங்க டிஸ்டன்ஸ் வந்து நான் பிகினர்ஸ் கிட்ட பிகினர்ஸ் வந்து பிகினர் என் கூட ஓடுறவங்க கிட்டயே நான் சரிங்க கண்ணா இப்ப நீங்க முதல் முதல்ல போட்டி நீங்க எவ்வளவு தூரத்தை கடந்தீங்க எவ்வளவு வரைக்கும் போட்டி இருக்கும் ஏஜ் குரூப் பொறுத்த மாதிரி தான் அங்கே வந்து ரேஸ் வைப்பாங்க சரி நான் என் ஏஜ் குரூப்பில் வந்து 100 மீட்டர் 200 மீட்டர் வச்சாங்க 200 மீட்டரும் போ அப்படியே போக போக மீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும் இப்போ நான் வந்து ஓடுறது 200, 500 ரோடு ரோடு அந்த மாதிரி தான் சரி இப்போ நீங்க முதல் முதல்ல ஒரு பிரைஸ் வாங்கியிருப்பீங்கல்ல அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எக்ஸைட்மெண்டா இருந்துச்சுங்களா எனக்கு அப்போ ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் மெடல் பண்ணும்போது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் பழகிடுச்சுங்களா சரி கண்ணா சரிங்க கண்ணா இது வரைக்கும் நீங்க 30க்கும் மேல மெடல்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிஜமா உங்க வயசை விட இது ரொம்ப பெருசு சரி கண்ணா இது வரைக்கும் நீங்க எவ்வளவு ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் போட்டிகள்லாம் கலந்துருப்பீங்க இது வரைக்கும் நான் ஒரு ஓபன் நேஷனல் போயிருக்கேன் ரெண்டு ஸ்டேட் போயிருக்கேன் மூணுத்துலயுமே மெடல் மூணுத்துலயுமே மெடல் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அந்த இடம் எப்படி இருந்துச்சு புதுசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படி சொல்ல முடியாது அங்கே உட்காந்துருப்பாங்க பேசுவோம் ஜாலியாக இருப்போம் கிரவுண்டுக்குள்ளே ரேஸ் அப்போ ஸ்டார்டிங்கில் பயமாக இருக்கும் ஓட ஓட தெரியாது பேச்சு பேச்சாக இருந்தாலும் போட்டியில் கண்ணா இருப்பீங்க சரி கண்ணா சரி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக பிறந்து 1.5 வயசுலேருந்து அவர் ஸ்கேட்டிங் கற்றுக்கிட்டு இருக்காரு அவங்களுடைய தாய் இருக்காங்க இன்னைக்கு அவங்கக்கிட்ட நம்ம சுயான நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அவரை பற்றி நாள்தோறும் பிறப்புகள் 2 மணிக்கு உங்கள் சிறகுகள் எஃப்எம்மில் பதிலை தேடி நேரலை நிகழ்ச்சி வணக்கம்மா சஞ்சீத்தோட அம்மா கிட்ட தான் நம்ம பேச போறோம் வணக்கங்க என் பேர் ரம்யா நீங்க சொல்லுங்களேன் பொதுவா குழந்தை 2 வயசு 2.5 வயசுல தான் நல்லா கொஞ்சம் நடந்து ஓட ஆரம்பிக்கும் நம்ம சஞ்சீத் 1.5 வயசுலயே ஸ்கேட்டிங் பழக ஆரம்பிச்சிட்டாரு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஒரு தாயா அந்த உணர்வு உண்மையாலுமே அந்த பீரியட்ல ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது பட் நாங்க ஸ்கேட்டுனே யோசிக்கல அவரு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்புக்கு டாய்ஸ் வாங்க தான் உள்ள போனோம் சரிங்க எல்லாமே வந்து பால் மத்த எல்லா கிட்டும் இருந்துச்சு பட் அவரா ஓடி போய் ஸ்கேட்டை தான் சூஸ் பண்ணி எடுத்தாரு எடுத்துட்டு வாங்கிட்டும் வீட்டுக்கு வந்துட்டாரு அதுதான் வேணும்னு ஸோ அதுக்கப்புறம் நாங்க யோசிச்சோம் சரி அவனோட சாய்ஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கான கோச் கரூர்ல இருக்காங்களா ஃபர்ஸ்ட்னு செக் பண்ணோம் ஸோ அப்படி இருந்து தான் கண்டுபிடிச்சு சார் கிட்ட சொல்லும் போது ஆக்சுவலி வந்து இந்த கேமுக்கு இனிஷியலா 3 இயர்ஸ் தான் பேசிக்னு சொன்னாங்க நாங்க சார் கிட்ட போன்ல சொல்லும் போது அவருக்கு 3 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நேர்ல போய் சொல்லிட்டோம் சும்மா தான் சொன்னோம் உங்களை மீட் பண்றதுக்காக ஹிஸ் ஜஸ்ட் 1 ஆல்மோஸ்ட் 1.2 கூட இல்ல 1.5 தான் கிராஸ் பண்ணியிருக்காரு இஸ் தட் ஃபைனா கண்டினியூ பண்ணுங்க இல்லைன்னா விட்டுடலாம் அப்படின்னு சொன்னோம் சார் வந்து ஓகே மேம் ஷூ போட்டு அவர் நடக்க வச்சு பார்ப்போம் நடந்தாருன்னா விட்டுரும் வில் கண்டினியூ இல்லைனா வில் வெயிட் அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நாள் ஷூ போட்ட உடனே அவர் யாரும் பிடிக்காமே நடந்துட்டாரு ஃபர்ஸ்ட் டே ஒன் அந்த ஒரு லேப்பை கரெக்டாக நடந்து தானாக நடந்து வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஸோ அப்போ சரி இது அவருக்கான ஸ்போர்ட்டை நாங்கள் கெஸ்ட் பண்ணனால கொஞ்சம் பெருமையாக தான் இருந்துச்சு 2.5 இயர்ஸில் என் பையன் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்டன் பண்ணும்போது ஸோ இட் இஸ் எக்ஸைட்டட் சரிங்க நிஜமா நீங்கள் சொல்றது எங்களுக்கு எக்ஸைட்டடாக இருக்குது சரி நிஜமாவே 1.5 வயசில் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அப்போ அவருடைய அந்த இதை அவரே தேர்ந்தெடுத்துட்டாரு அவர் தேர்ந்தெடுத்த விஷயத்தை நிஜமாவே அவருடைய ஃபியூச்சராக மாற்றுறதுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய பங்கும் நிறையவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சரி நீங்கள் சொல்லுங்களேன் ஒரு தாயா முதல் முதல்ல உங்க பையன் வந்துட்டு ஒரு போட்டியில கலந்துக்கிறாரு அவ்வளோ பேருக்கு நடுவில் எல்லா தாயுமே வந்துட்டு தன்னுடைய குழந்தை வந்துட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அந்த பாதையை முழுமையா கடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர் அப்படிதான் நினைக்கக்கூடியவங்க சரி அப்படிங்கிறப்போ நீங்க எப்படி நினைச்சீங்க அவர் அந்த இடத்தை கடந்து வரும்போது உங்களுடைய உணர்வு எப்படி இருந்துச்சு இல்ல அது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு நான் ஒரு இன்சிடென்ட் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அவர் டிஸ்ட்ரிக்ட் மீட் அட்டன் பண்ணாரு அது வந்து 5 ஏஜ் கேட்டகரியில ஓடினாரு அப்ப வந்து அவர் 2 இயர்ஸ் தான் அவரை விட மீது எல்லாமே 3 வயசு பெரிய பசங்க 2 வயசு பெரிய பசங்க அப்ப வந்து எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா அவர் ஜெயிக்கிறானா இல்லையோ அந்த ரேஸ்ல அவர் அந்த ஒரு ரவுண்ட் சுத்தி வந்துட்டா நாங்க ஜெயிச்சுட்டோம் ஒரு ஃபீல் இருந்து அதுல 2 ரேஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ரேஸ்ல என்ன பண்ணாரு லைன்ல நின்னுட்டு விசில் பண்ணோடனே அம்மா கிட்ட ஓடி வந்துட்டாரு எங்களுக்கு எல்லாருமே சிரிச்சுவாங்க செகண்ட் ரேஸ் வந்து நாங்க கவனமா சொல்லி கொடுத்த உடனே அவர் அந்த லேப்பை கம்ப்ளீட் பண்ண ஓடினாரு நடுவில் விழுந்துட்டாரு அப்ப கூட நாங்க என்ன சொன்னோம் இட்ஸ் ஓகே எந்திரிச்சு தைரியமா ஓடு கம்ப்ளீட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட வந்து அந்த மேக் உள்ளதான் அப்ப அவங்க சேர்மன் கூட சொன்னாங்க பரவாயில்ல போய் தூக்காம பரவாயில்ல முடிச்சுட்டு வந்துருன்னு சொன்னாங்கன்னு தெரியல எங்க பையன் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டானா அவன் ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுச்சு ஸோ நாங்க என்கரேஜ் மட்டும்தான் பண்ணோம் அவன் தான் உண்மையாலுமே எஃபர்ட் போட்டது நீங்களே தொடர்ந்து நாம நிகழ்ச்சியை கேட்கலாம் ஒரு இனிமையான பாடலுக்கு பிறகு சரி ரொம்ப
சந்தோஷம். பவர் எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் அதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. சஞ்சித் வந்து உண்மையாலுமே பேக்டாக தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸ்கூல் முடிச்சுட்டு வருவார். அவர் அகாடமிக்ஸ்லேயும் நல்ல ஸ்டூடெண்ட் தான். ஓகே, அகாடமிக்ஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிப்பார். அதுலேயும் நாங்கள் பேக்லாக் விடுறதுல, ஏன்னா பேசிக் ரொம்ப முக்கியம் ஸ்டடிஸுங்கிறதுனால அகாடமிக்ஸ்லேயும் ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ் தான். சரி, நல்லா அகாடமிக்ஸ் எப்பயுமே முடிச்சிருவார். அது போக வந்தோடனே ஸ்கேட் போவார் 7:30 வரைக்கும். மற்ற பசங்க விளையாடுற மாதிரி டியூஷன் போய் அவர் படிக்க மாட்டார். மேக்ஸிமம் ஸ்கூல்லேயே ஹோம் ஒர்க்ஸ் படிக்கிறதெல்லாம் அப்சர்வன்ஸில் படிச்சுக்கிறனால வந்துட்டு பிளே மற்றவங்க விளையாடுற நேரத்தில் அவர் ப்ராக்டிஸ் போவார். முடிச்சுட்டு வந்துட்டு ஈவினிங் ஆஸ் யூஷுவல் 7:30 மேலே அது அவரோட டைம் ஜாலியாக தான் இருக்காரு. சரி மேம், ஏன்னா அந்த குழந்தை தன்மையும் மாறாமல் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அவருடைய அந்த சாதனையும் ஒரே மாதிரி ரெண்டும் சரிசமமாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை பருவத்தை நம்மளால என்ஜாய் பண்ண முடியலையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவருக்கு வந்துடக்கூடாது, அதுக்காக கேட்டது தான். இப்போ அதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, அவர் அகாடமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்லேயே பண்ணிடுறாரு. வீட்டுக்கு வந்தாருன்னா மற்றவங்க டியூஷன் போகும்போது அவர் ஸ்கேட்டிங் போவார். மற்றவங்க எல்லாம் விளையாடும் போது என் சின்ன பசங்க விளையாட போறப்ப ஆட்டோமேட்டிக்காக 7:30 மேலே அவர் பிளே டைம் என்ஜாய் பண்ணுவாரு. மேபி வீக்லி 1 or 2 days வந்து அதை ஸ்கிப் பண்ணுவோம், ஏன்னா செஸ் கிளாஸ் ஹிந்தி கிளாஸ் கார்டு. மற்றபடி அவர் கண்டினியூ பண்ணிட்டு என்ஜாய் பண்றதை பண்ணிட்டு தான் இருக்கு. சரி, இப்போ அவர் என்னென்ன கிளாஸ்லாம் போயிட்டு இருக்காரு மேம்? அவர் ஸ்கேட்டிங் போறாரு, செஸ் போறாரு, அப்புறம் ஹிந்தி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றாரு. சரி, அதே மாதிரி நீங்க சொன்னீங்க தம்பி நல்லா படிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, படிப்புல எப்படி கெட்டிக்காரருங்களா? படிப்புல ரொம்பவே கெட்டிக்காரு. சரி, ஏன்னா அவரு சரிங்க சஞ்சித், இப்போ அம்மா கிட்ட நம்ம நிறைய பேசணும், நீங்க விளையாடுறதெல்லாம் பத்தி அவங்க சொன்னாங்க. சரிங்க சஞ்சித், பெரியவர் ஆகி உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசைங்க? நான் எங்க அப்பா மாதிரி பிசினஸ் மேனாகவும், நான் ஸ்கேட்டிங் கோச் ஆகி நான் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் இன்னும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும். சரி, இப்ப நீங்க இது வரைக்கும் எவ்வளவு கத்துக்கிட்டீங்க? நான் இது வரைக்கும் ஸ்கேட்டிங்ல இருக்க நிறைய முழுசாவே கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். முழுசாவே கத்துக்கிட்டாச்சு. சரி, ஸ்கேட்டிங்ல என்ன மாதிரியான சாதனை பண்ணணும்னு சஞ்சித்க்கு ஆசை தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு நிறைய நேஷனல்ஸ் இன்டர்நேஷனல்ஸ் போறோம். நான் லூஸ் ஆவறனோ வின் ஆவறனோ நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். பார்ட்டிசிபேட் பண்ணனும். ஓகே ஓகே. அம்மாவையும் அப்பாவையும் ப்ரவுட் ஆக்கணும். ப்ரவுட் ஆக்கணும். இப்பவே நீங்க ஒரு ப்ரவுட் சில்ட்ரன் தான். சரிங்க கண்ணா, நீங்க ரொம்ப பக்குவமா பேசுறீங்க இந்த வயசுலயே அப்படிங்கறது நிச்சயமா இந்த நேரத்துல சொல்லிக்க கூடிய விஷயம் தான். யார் யாருக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லணும் அப்படினு ஆசைப்படுறீங்க? அம்மாக்கு, அப்பாக்கும், அப்பச்சிக்கதுக்கு அப்புறம் எங்க சாருக்கு. சாருக்கு இவங்க நன்றி சொல்லிக்கலாம். சரிங்க, அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுடைய நன்றிகளும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் வந்து தேங்க்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, என் பையன் சாதிச்சான் அப்படின்னு நான் சொல்றதை விட அது அவனோட சாதனை தான். நான் வந்து ஒரு ஸ்டெப் அவன் கேட்ட ஸ்போர்ட்டை கூட்டிட்டு போய் விட்டேன், அவன் ஓடுனான். ஸோ அதே மாதிரி அவங்கவுங்க குழந்தைக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அதுக்கான அவங்கள வந்து ஒரு கைட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க கரூர்ல ஏகப்பட்ட குழந்தைங்க சாதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நிஜமாவே இந்த நேரத்தில் ஒரு தாயா ஒரு எல்லா தாய்க்குமே ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தீங்க. இந்த நேரத்தில் வந்துட்டு ஸ்கேட்டிங் பத்தி ரொம்ப அற்புதமான நிறைய விஷயம் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இன்னும் அவர் பெரிய சாதனையாளராக மாறணும், நம்ம கரூருக்கு ஒரு பெருமை சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பண்பலை சார்பாகவும், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை நாம இந்த இடத்துல கொடுத்துடலாம்.